ஏரிக்கரை போச்சு. என் பேர் லதா. சென்னை குறுபெருங்கலத்தூர் ஏரிக்கரை சென்னையிலிருந்து இப்போ நம்ம ராமநாத சுவாமி சமேத ஸ்ரீ பர்வதவர்த்தினி தாயார் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஸ்ரீ ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எப்படி சொல்றது, கோயில்கள் வரிசைகள்ல முதல்ல வர்றது ராமேஸ்வரம், காசி, ஸ்ரீரங்கம் அப்படின்றது. அதனால நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுல அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த கோயில் வந்து 2100 to 2600 உட்பட்ட ஒரு பழமையான ஒரு திருக்கோயில். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய அனுபவங்கள் சொல்லி கோயிலுக்குள்ள நம்ம பார்க்கும் பொழுது கோயிலுடைய சிற்பங்கள்ல இருந்து உள்ள கோயில் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு வியப்பா இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் ராஜாக்கள் எவ்வளவு தூரம் அந்த காலத்துல இல்லாத சமயத்துல கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கோயில்களை இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது தலைமுறையினர் இப்படிப்பட்ட எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பயமும் ஒரு விழிப்புணர்வும் மனசுக்குள்ள நிச்சயமா வருது. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இந்த திருக்கோயில் நம்ம ராமநாத சுவாமி திருக்கோயில்னா ஈஸ்வரன் இங்க இருக்கிறது நம்ம பார்க்கறது ஈஸ்வரன் சிவலிங்கமா தோன்றியவர் அப்படின்றதுதான். அந்த மணல் லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீதாமா எங்களை மணல் லிங்கமாக செய்து வழிபாடு செய்ததுனால இந்த இடத்துல அந்த ஒரு தனி ஒரு சிறப்பு இருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா ராமர் வந்து ராவணன வதம் செய்யும் பொழுது அந்த நேரம் பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா ராவணன் ராவணன்னால அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக ராமர் இந்த இடத்துல வந்து ஈஸ்வரனை லிங்கம் செய்து வழிபட்டதாகவும் புராண வரலாறு தெரிவிக்கிறது. ராமனை ராமபிரானை இறைவனை ஈஸ்வரனை வழிபட்டதுனால இந்த இடத்துக்கு ராம கூட்டல் ஈஸ்வரம் அப்படின்றது ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் நாம இந்த திருத்தலத்துல தரிசிக்க முடியும். நாம இந்த திருக்கோயில்ல கிழக்கு கோபுர வாசல் வழியா நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த கோபுரம் வழியா நம்ம உள்ள தரிசனத்துக்காக போகும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் ஆஞ்சநேயர 16 ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் செய்யறோம். இந்த 16 ஆஞ்சநேயரும் 16 நிலத்துல இருந்து மேலே எழும்புற மாதிரி கிடையாது, 8 கடலுக்கு அடியிலையும் 8 நிலத்துக்கு மேலேயும் காட்சி தருவதா செந்தூரம் பூசிக்கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்துல இங்க ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்திருப்பது ஒரு தனி சிறப்பு. முற்கால பாண்டிய மன்னர்கள் அவர்களுடைய காலத்துலதான் இந்த ராமநாத சுவாமி சமேத ஸ்ரீ பர்வதவர்த்தினி தாயார் திருக்கோயில் இங்க ராமேஸ்வரத்துல கட்டப்பட்டது. சிறப்பு விழாக்கள் நம்ம பார்க்கும் பொழுது 18 மாசி 10 மிக சிறப்பான விழாக்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் இங்க கட்டக்கடங்காத கூட்டங்கள் பக்தர்களுடைய வெள்ளம் வருவது ஒரு தனி சிறப்பு. இங்க எல்லாத்த விட கடைசியா நான் என்ன சொல்லி விரும்புறேன்னா இங்க வரவங்க எல்லாருமே முதல்ல இந்த 22 தீர்த்தங்கள்ல நீராடி விட்டுதான் நம்ம அடுத்த சாமி தரிசனத்துக்கே போறோம். எந்த கோயில்களிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்மளுடைய திருக்கோயில்ல. ஏன்னா இந்த திருக்கோயில்ல முதல்ல நம்ம தீர்த்தம் சொல்லும் பொழுது மகாலட்சுமி தீர்த்தம், இரண்டாவதா சாவித்ரி தீர்த்தம், மூன்றாவதா காயத்ரி தீர்த்தம், நான்காவதா சரஸ்வதி தீர்த்தம், ஐந்தாவதா சங்கு தீர்த்தம், 6வதா சக்கர தீர்த்தம், 7வது சேது மாதவன் தீர்த்தம், 8வது நல தீர்த்தம், 9வது நீல தீர்த்தம், 10வது கவய தீர்த்தம், 12வது கலாச்ச தீர்த்தம், 12 கெந்த மாதன தீர்த்தம், 13 பிரம்மவஸ்து பிரம்மஹத்தி விமோச்சன தீர்த்தம், 15 கங்கா தீர்த்தம், 16 யமுனா தீர்த்தம், 16 கயா தீர்த்தம், 15 யமுனா தீர்த்தம், 16 கயா தீர்த்தம், 17 சர்வ தீர்த்தம், 18 சிவ தீர்த்தம், 19 காத்யாமிர்த தீர்த்தம், 20வது சூரிய தீர்த்தம், 21வது சந்திர தீர்த்தம், 22வது கோடி தீர்த்தம். இந்த 22வது தீர்த்தம் கோடி தீர்த்தத்தை தரிசனம் செய்துட்டு நம்ம வரும்பொழுது அங்கேயே சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா இதோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடும், எந்த விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில் ராமேஸ்வரம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பல நாள் விருப்பம் இந்த கோயிலுக்கு வரணும், நம்ம தரிசனம் செய்யணுன்றதும் ஈஸ்வரனை சிவலிங்கத்துல நம்ம மணல் லிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்ம ராமபிரான் வழிபட்ட ஒரு லிங்கம் சொல்றாங்க, மணலால உருவாக்கப்பட்ட சீதாமா வழிபாடு செய்த லிங்கம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ராமேஸ்வரத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா எல்லாருடைய கஷ்டங்களையும் நீங்கி சந்தோஷம் பெருக வேண்டும், 16 செல்வங்களும் வேண்டி அப்படின்றது எல்லாருக்குமே நாங்க வேண்டிக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க, யூடிஓ ஸ்பேஸ் டிவி, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம வந்த கோயில்களிலே ரொம்ப தூரம்
நம்ம வந்த வீடியோ எடுத்த திருக்கோயில்னா நம்மளுடைய ராமநாதர் சுவாமி திருக்கோயிலும் அருள்மிகு ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மாவுடைய திருக்கோயில் மட்டும் தான். நம்ம தம்பி உங்க பேர் என்னம்மா? கார்த்திகேயன். சரி, நம்ம தம்பி கார்த்திகேயன் என் பையன் மாதிரி இருக்காரு. உண்மையிலே கார்த்திகேயன் அவங்க தான் நமக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வந்தாங்க, இருந்தாலும் கூட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு உடனே அக்செப்டட் டு டேக் த வீடியோ ஃபார் அஸ். தேங்க்ஸ் அ லாட் கார்த்திகேயன். அண்ட் அவங்களுடைய விஷஸ் என்னவோ அது எல்லாமே நிறைவேறணும் அவங்களுக்காக வேண்டிக்கிறோம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இந்த ராமேஸ்வரம் வந்ததுல எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாருக்குமா வேண்டிக்கொண்டு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லதா, சென்னை புதுப்பெருங்கடத்தூர் ஏரிக்கரையிலிருந்து இப்போ நம்ம ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்துல இருந்து ஓம் நம சிவாய.